ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கந்தரப்பம். கந்தர் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு முருகன் தான் நினைவுக்கு வரும். அதாவது இது வந்துட்டுனா முருகருடைய தைப்பூசத்துக்கும் அந்த கார்த்திகை தீபத்துக்கும் இந்த கந்தரப்பம் செய்வாங்க. இதுக்கு என்ன நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா, பச்சரிசி, உளுந்து, இது கூட பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. அதாவது குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கேஜி பச்சரிசி எடுத்திங்கன்னா ஆஃப் கேஜி வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். அது இது கூட என்னென்னா 100 கிராம் உளுந்து, 50 கிராம் வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், 50 கிராம் கடலைப்பருப்பு. இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் கம்மியாக தான் நான் செய்ய போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கந்தரப்பத்துக்கு நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கிறோன்னா, ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறப்பவே நான் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் என்னென்னா, நான் கம்மியான அளவு எடுத்திருக்கேன். நம்ம 200 கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம். இது கூட கால் டம்ளர், அதாவது கால் டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக, ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்குறோம். இதை விட கொஞ்சம் கம்மியாக 20 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சோக் பண்ணியிருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அதாவது நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது, இது வந்து நல்லா ஊற வச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து பச்சரிசி எடுத்தால் 200 கிராம் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் பவுல் பெருசு, அதே அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெள்ளை பொடி இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே. இது கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். வெல்லம் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கந்தரப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு அரிசி, பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்செடுத்துக்கலாம். ஏலக்காய், சர்க்கரை நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது கூட வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதாவது தண்ணி வந்து நான் எதுக்குமே ஆட் பண்ணல. தண்ணி ஏன்னா வெள்ளத்துலேயே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம தேவைனா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளப்பணியாரத்துக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ண போகிறோமோ அதே தான் பண்ண போகிறோம். அதில் கன்சிஸ்டன்சி என்ன கன்சிஸ்டன்சியோ அதே கன்சிஸ்டன்சி தான் வந்து கந்தரப்பத்துக்கும். இதையும் நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்செடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கந்தரப்பத்துக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஜாஸ்தி விட வேண்டியதில்லை. இது வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றினாலே போதும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கணும். அதாவது கந்தரப்பத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஜஸ்ட் இப்படி ஊற்றினோன்னா அது அப்படியே ஓடணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கு. கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப என்னென்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து கரெக்டான பதம். இது அப்படியே ஊற்றிக்கலாம். இது நம்ம ஒன்றா சுட்டெடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா செட்டிநாடு வெள்ளை பணியாரத்துக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போது அப்பத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது நம்ம ஒரு ஓரமாக வேக வச்சுட்டு இன்னொரு கரண்டி அப்படியே ஊற்றிக்கலாம். இது வெந்துருச்சு. இன்னொரு இந்த கரண்டி மாதிரி வச்சுட்டு இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த மாதிரி கைட்டாக ஆயிலை வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து என்னென்னா வேகும். இது அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே வடிகட்டும். அப்படியே ஆயிலை வந்து ஜஸ்ட் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டு மாதிரி நல்லா வந்துருக்கு. இது அப்படியே வச்சிடலாம். இப்படி என்ன இந்த மாதிரி 2 கரண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி போடுறப்போ ஜஸ்ட் அப்படியே சாய்க்கிற மாதிரி. இதை நம்ம எடுத்துக்கலாம். செட்டிநாடு கந்தரப்பம் ரெடி. கந்தரப்பம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கோபி சுதா கோபி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மார்கழி மாதத்தில் வந்து நம்ம போடக்கூடிய கோலங்கள் நீங்கள் பார்க்கணுன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எண் பொருளவாகத்
செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. விளக்கம். கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாகத் தான் விளக்கி சொல்லுவதும், தான் பிறரிடம் கேட்பவற்றில் நுட்பமான பொருளை ஆராய்ந்து காண்பதுவும் அறிவாகும்.